வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறேன்னா, இந்த வேர்ல்டு கப்பில் லீக் மேட்ச் இதான் கடைசி மேட்ச், இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவேக்கான கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணே மூணு மேட்ச் தான் இருக்குது, ரெண்டு செமிஃபைனல் ஒரு ஃபைனல். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வேர்ல்டு கப் யார் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பக்கத்தில் பார்க்க வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற எல்லா மேட்சுக்கான டீம்ஸும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷல் லெவன் ஸ்போர்டசி ஆப் டவுன்லோட் பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதிலே பெஸ்ட்டு ஃபேண்டசி ஆப் இந்த ரெண்டு ஆப் தான், அதனால தான் நம்ம யூஸருக்கு இதை சஜஷன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து மெல்போர்ன் கிரவுண்டில் நடக்குது. மெல்போர்ன் கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப்பில் நடந்த ரெண்டு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இங்கே தான் நடந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் போச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இதே கிரவுண்டில் நடந்தது. நிறையா மேட்ச் பார்த்தீங்கன்னா மழையினால் பாதிக்கப்பட்டு நடக்காமல் போயிருக்கு, பாதி நடந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, வரலாம் வராமல் கூட போகலாம். ஏன்னா மழை வருமா வராதாங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது நம்ம இது கிடையாது. ஸோ அதனால் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இந்த கிரவுண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சிட்னி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும், ஆனால் இந்த மெல்போர்ன் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலருக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் இங்கே பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு நல்லாவே விக்கெட் எடுத்திருப்பாங்க இந்த கிரவுண்டில். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெக்கார்டு வைஸாக அதுதான் இதில் போட்டிருக்கு. இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பேலன்ஸ் பேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். பால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிங் இல்லாமல் பேட்டுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த பேஸ் பவுலர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ரெக்கார்டு வைஸாக பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இந்த கிரவுண்டில் வந்து 16 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணுறாங்க. 160 நீங்கள் ஆவரேஜ் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோரை இந்தியா தான் நம்மளுக்கள் தான் இந்த கிரவுண்டில் 154, கம்மியான ஸ்கோர் நம்மளுக்கள் தான் 74. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்னிங்ஸ் ஆடினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-150 தான் மேக்ஸிமம் அடிக்காங்க. அதுதான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக 160 வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயர்ஸு நம்ம எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ரெண்டு டெமோ டீம் காமிக்கிறேன், அதுக்கு நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, கேல் ராகுல் ரெண்டு பேர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒன் டவுன் விராட் கோலி. ஸோ இந்த மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இந்தியாவில் இருப்பாங்க. மூணு பேரில் இந்த சீசனில் விராட் கோலி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா 4 மேட்சில் 1 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். கேஎல் ராகுல் 4 மேட்சில் 1 மேட்ச் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. பட் காமனாக ஃபஸ்ட்டு பெரிய பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்த சீசனில் உண்மையிலே சூப்பர் ஆடிட்டுருக்கார். இதில் வந்து ஸ்ட்ரைக் ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப்பில் 200 மேலே வச்சுருக்கான் தலைவர். அதாவது இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன், இன்றைக்கி விராட் கோலிக்கு பிறந்த நாள். ஸோ ஹாப்பி பர்த்டே விராட் கோலி. ஸோ நம்ம ஸ்டோரி எதுவும் என்னோடய இன்ஸ்டா பேஜில் போட்டேன், நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்கல. இந்தியாவோட மிடில் ஆர்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக். இதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பேட்டிங் ப்ளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் 3 மேட்சாகவுமே நல்லாமே ஆடி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் ஜிம்பாவேக்கு அகேன்ஸ்டாக ஹர்திக் பாண்டியாவை பெருசாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்க நண்பா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நெதர்லாந்துக்கு அகேன்ஸ்டாக ஹர்திக் பாண்டியாவை யூஸ் பண்ணல. நான் ஹர்திக் பாண்டியாவை வந்து பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் ஹர்திக் பாண்டியாவை நான் எடுக்கலை லாஸ்ட் மேட்ச்சில். அதே மாதிரி நான் இந்த மேட்ச்லேயும் என்னோடய ஸ்மால் லீக் டீமில் ஹர்திக் பாண்டியாவை எடுக்க மாட்டேன். ஏன்னா ஜிம்பாவே ஒன்றும் பெரிய டீம்லாம் இல்லை. ஸோ ஹர்திக் பாண்டியாவை பெருசாக இந்த நெதர்லாந்து கூட பார்த்தீங்களா 1 ஓவர் தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாவை பெருசாக யூஸ் பண்ணாமல் அஸ்வினி, அக்ஷர் பட்டேல் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நான் பர்சனலாக நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்கள் எல்லா மேட்ச்சுமே இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்து கொடுக்கல. நம்ம ட்ராப் பண்ண மேட்ச் இங்கே பாருங்கள், 1 விக்கெட்டு 2 விக்கெட்டு பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்ட் ஆகும். ஸோ சேஃபாக போகணுன்னா ஹர்திக் பாண்டியாவை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. பட் நான் ரிஸ்க்காக ஹர்திக் பாண்டியா ஜிம்பாவே அகேன்ஸ்டாக விளாடுறதுனால நான் வந்து பெருசாக இது பண்ணலை. ஏன்னா ஒருவேளை ஜிம்பாவே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 130 ரன்களால் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி, சூரியகுமார் இது இவங்களே அடித்து வின் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற காரணத்தினால நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை ப்ரோ அப்படிலாம் கிடையாது, 140 அடித்தாலும் ஹர்திக் பாண்டியா வந்து தான் ஃபினிஷ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க. அண்ட் டிகே நமக்கு தேவையில்லை, ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வேஸ்ட்டு தான். நமக்கு ஏதாவது இந்த வேர்ல்டு கப்பில் ஒன்றுமே ஆடி கொடுக்கல.
பெருசாகவும் பேட்டிங் சான்ஸு கிடைக்கல, கிடைச்ச மேட்சும் யூஸ் பண்ணிக்கல. பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கு வந்து, அதாவது டெத்துன்னு சொல்லணும், ஃபைனல் ஓவரில் பார்த்தீங்கன்னா அந்த 16-20 பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர் சிங்கு பவுலிங் பண்ணுறாரு. சிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ரெண்டு விக்கெட் நண்பா. நான் இந்தியா விளாண்ட எல்லா மேட்ச்லேயுமே நான் சிங்கை தான் வைஸ் கேப்டனாக கண்டினியூஸாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சிங் வந்து உண்மையிலே நல்ல போலராக இருக்கிறார், ஏன்னா அந்த ரெண்டு ஃபைனல் ஓவர்ஸில் போலிங் பண்ணுறதுல இம்பார்ட்டண்டாக இருக்கார். பூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான், பட் லாஸ்ட் ரெண்டு மேட்சாக பூவி வந்து விக்கெட் எடுக்கல, ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்சாக தொடர்ந்து விக்கெட் எடுத்தார். ஸோ கண்டிப்பாக பூவியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சமி விளாண்ட எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் நண்பா, குறையாமல் நமக்கு வந்து சமயம் எடுத்தோன்னா ஒரு 35 பாயிண்ட் வாங்கி கொடுத்துறாரு. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் டிசிபியா பிளேயரை தான் ட்ரை பண்ணி ஆகணும். அக்ஷர் படல் அதே மாதிரி தான், பெருசாக ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் தான் விக்கெட், ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்தார். அஸ்வின் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் விக்கெட் எடுத்தார். ஒன்று ஹர்திக் பாண்டியாவை ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் எடுக்க மாதிரி இருக்கும், இல்லைனா ஹர்திக் பாண்டியா பேலா, அக்ஷர் படல், அஸ்வின், இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு டிசிபி பிளேயர் வந்து ரிஸ்க்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் வந்து என்ன மாதிரி நடக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஸோ ஜிம்பாவே டீமை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா ஆப்பனண்ட் நம்ம உங்கள் ஆப்பனண்ட் வைஸாக நீங்கள் யோசிங்க, நீங்கன்னு யோசிக்காதீங்க. இப்போ உங்கள் ஒரு ஹெட் ஹெட் கான்டெஸ்ட் இல்லைனா ஹெட் த்ரீ ஹெட் கான்டெஸ்ட் விளையாடும்போது உங்கள் ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ராசாவை பிக் பண்ணியிருக்கான், பிக் பண்ணியிருப்பான், வில்லியம்ஸை பிக் பண்ணியிருப்பான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகவரை பிக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, முசரம்பானியை பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எர்வினை பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த அஞ்சு பேரை தான், இந்த அஞ்சு பேரில் ஏதாச்சும் ஒரு நாலு பிளேயரை உங்கள் ஆப்பனண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வேறு யாரையுமே ட்ரை பண்ண மாட்டாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும், நம்ம ஸ்மால் லீக்கை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த அஞ்சு பேரில் ஏதாச்சும் நாலு பேர், நீங்கள் ஒருவேளை இந்தியா வந்து பெருசாக விக்கெட் விட மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். இல்லை இந்தியா வந்து ஒரு ரெண்டு மூணு விக்கெட் விட்டு தான் ஆடுவாங்க அப்படின்னா இந்த பவுலர்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் கண்டினியூஸாக விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு ரெண்டு மேட்ச் தான் விக்கெட் எடுக்கல, மீன் இந்த ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு, ரெண்டு விக்கெட் ரெண்டு விக்கெட்டு. முசரம்மானிலாம் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டாரு, பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு விக்கெட் ஒரு விக்கெட் அப்படின்னு. ஸோ அதனால் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, இந்தியா வந்து விக்கெட்டே விடாது, அதாவது ஒரு விக்கெட்டோ ரெண்டு விக்கெட்டோ அது வில்லியம்ஸோ விராஸோ எடுக்கலாம், பட் இருந்தாலும் அப்படி விட்டு தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் ரெண்டு பவுலர்ஸில் யாராச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்லை ப்ரோ இந்தியா வந்து ஒரு விக்கெட்டை தான் விடுவாங்க, அதுவும் சீன் வில்லியம்ஸ் இல்லை ராசா பால் தான் விடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பவுலர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலே இந்த மாதிரி பர்லு இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து நீங்கள் மகவேரே இந்த வகையில் சேக்கபாவா இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா விக்கெட் கீப்பரில் நீங்கள் கண்டிப்பாக தலைவனை தான் எடுத்தாகணும் இன்றைக்கி, ஒன்று தினேஷ் கார்த்திக் எடுக்கணும் இல்லைனா இவனை எடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டிகேக்கு பதிலாக இவர் எடுக்கிறது உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், இல்லை அதனால் நீங்கள் இவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் சிகண்டர் ராசா கண்டிப்பாக எடுக்கணும், மூணாவது ஆப்ஷனில் வில்லியம்ஸு, நாலாவது எர்வினா, இல்லைனா நகர்வரவா, இல்லைனா முசரம்பானியா, இல்லைன்னா பர்லா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த நாலாவது ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேயரில் தான் உங்களோட வின்னிங்கை டிசைட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரெண்டு டெமோ டீம் கொண்டு வந்திருக்கேன், அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் வைஸில் நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து டாப் த்ரீ ஆர்டர் மட்டும் எடுத்துருக்கோம், கே எல் ராகுல், ரோஹித் சர்மா ரெண்டு ஓப்பனர்ஸு, ஒன் டவுன் வந்து விராட் கோலி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிம்பாவே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 130 ரன் வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து 120 ரன் அடிக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விக்கெட்டையும் விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி. அப்படிங்கும்போது நம்ம வந்து அஸ்வின் எடுத்திருக்கோம், ஷமி எடுத்திருக்கோம், சிங் எடுத்திருக்கோம், புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்கோம். இந்த அஸ்வின் இடத்துல அக்ஷர் படேல வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம், அஸ்வினா அக்ஷர் படேலான்னு பார்த்துக்கோங்க. இந்த 10 விக்கெட்டையும் நம்மளோட பவுலர்ஸ் தான் எடுப்பாங்க, ப்ளஸ் அந்த 130 ரன்னையும் ரெண்டு ஓப்பனர்ஸ் ஒன் டவுனே முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பினீங்கன்னா 130-140 இந்த மாதிரினா கூட ஓகே. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து அவ்வளோதான் ரன் அடிக்கும், ஆவரேஜான ஸ்கோரே 160 தான், நல்ல டீம் கே. ஸோ ஜிம்பாவேங்கும் போது அவ்வளோதான் அடிக்க முடியும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணாங்கன்னா, ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்படி இந்தியாவில் டீம் கிரியேட் பண்ணிவிட்டு இந்தியாவில் வந்து விக்கெட்டே போகாது அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம டீம் போட்டதுனால நம்ம வந்து ஜிம்பாவே பவுலர்ஸ் யாரையுமே கவர் பண்ணல. ராசா வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஓவர் பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் எடுத்திருக்கோம், அண்ட் எர்வின் எடுத்திருக்கோம், அண்ட் சேக்கபாவை நம்ம எடுத்திருக்கோம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில். டிகே கீப்பர் எடுக்கிறதுக்கு மேலே இவர் எடுக்கிறது உண்மையிலே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 4 பேரை வந்து நம்ம இந்த கான்செப்டில் டீம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு விக்கெட் இல்லை ரெண்டு விக்கெட் வரைக்கும் விடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூரியகுமார் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக, அண்ட் விராட் கோலி, கே எல் ராகுல்,
அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த விக்கெட்டு விடுறதை பார்த்தீங்கன்னா முசரம்பானி எடுப்பார் அப்படிங்கிற கான்செப்ட். ஒரு இப்போ ரோஹித் சர்மா அவுட்டாராரு, அதுக்கடுத்து விராட் கோலி அவுட்டாராரு அப்படின்னா அந்த இடத்துல முசரம்பானி விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நகவராவை கூட நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா. நகவராவோ முசரம்பானி ரெண்டு பேரில் யாராவது ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி வில்லியம்ஸு, ராசா, சாக்கபாபா, ஏற்கனவே நம்ம தூக்கிட்டோம். மற்றபடி இந்தியா டீமில் வந்து சேம் இன்ன பிறகு ஹர்திக் பாண்டியாவை இங்கே நான் வச்சுருக்கேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பெரிய ரோல் இருக்கும் இந்த மேட்ச்லேயும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்சர் படையில் போடலாம். இல்லை அப்படின்னா ரவிச்சந்திரன், அஸ்வினை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி சமி, சிங்கு, பூவி இந்த மூணு பேருமே கட்டாயமாக உங்களோட டீமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டீம் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த டீம் ஒர்க் ஆகும். ஸோ என்ன கான்செப்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் போடுங்க. உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி, சரி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிச்சு ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் இந்தியா பண்ணாங்கன்னா இந்த மாதிரி போகிறது உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 140-160 வரைக்கும் தான் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை மழை வந்தால் அதுக்கேற்ற மாதிரி டாப் ஆர்டர்ஸை மட்டுமே நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது நமக்கு. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக சேஃபாக போகணும் அப்படின்னு நினச்சா இவரை வந்து ராசாவை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் வந்து அப்படி நினைக்கல. ஸோ நான் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஹித் சர்மாவை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கே எல் ராகுல் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சிங்கை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூவி கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், கே எல் ராகுல், ரோஹித் சர்மா, சிங்கு, புவனேஸ்வர் குமாரை நான் கேப்டன் வைஸ் கேப்டன் நாலு பேர் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். ஹர்திக் பாண்டியா மட்டும் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி டீம் போட்டு அவர் ஃப்ளாப்பான ரிசல்ட், அதாவது அவர் ஹர்திக் பாண்டியாவை இந்தியா வந்து ஒருவேளை ரெஸ்ட் கொடுத்த மாதிரி அவரை வந்து இது பண்ணல அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனோட வருவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனை போட்டிருக்கும்போது கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். இல்லை ப்ரோ நமக்கு எதுக்கு சம்பு, நம்ம பாட்டுக்கு நீட்டாக ஹர்திக் பாண்டியாவை சேஃபாக கேப்டன் வைஸ் கேப்டனை போட்டு போகலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணாமல் பார்க்கலாம். ஏன்னா ஜிம்பாவே டீம் தானே, ஹர்திக் பாண்டியா பெருசாக அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா நல்ல பிளேயர். பட் டீம் வந்து இந்த அஸ்வினுக்கும் அக்ஷர் படேலுக்கும் ஃபுல் ஓவர் கொடுத்து ஏதாச்சும் ஒரு டெமோ மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ கொடுப்பாங்க நம்பினீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா வெர்சஸ் ஜிம்பாவே மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். இதுதான் இந்த வேர்ல்டு கப்பில் லாஸ்ட் லீக் மேட்ச்சு. ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிவியூவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரெண்டு செமிஃபைனல் ஒரு ஃபைனல், மொத்தம் மூணே மூணு வேர்ல்டு கப் மேட்ச் தான் இருக்குது. மூணுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கிராண்ட் லீக் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா செமிஃபைனல் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேட்ச் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக ஒரு 6-7-8 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து நம்ம கண்டிப்பாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.